வணக்கம். திருவருகை காலம் முதல் ஞாயிறு நவம்பர் 28ஆம் தேதி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காத்திருத்தல், வருகைக்காக காத்திருத்தல், வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருத்தல், நம்பிக்கையோடு இருத்தல், வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருத்தல், இதையெல்லாம் பற்றி சிந்திப்பதற்காக இன்றைய வாரம். இந்த திருவருகை கால முதல் ஞாயிறு வழிபாட்டை ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் குடும்பம் முழுவதும் தயார் நிலையில் நின்று ஆலயத்திற்கு சென்று வழிபட உங்கள் அனைவரையும் அன்போடு ஆசீரோடு வாழ்த்தி இந்த புத்தாண்டை தொடங்க உங்களை அழைக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவருகை காலம்தான் நமக்கு ஒரு புதிய ஆண்டின் தொடக்கம். கத்தோலிகர்களுக்கு புத்தாண்டு தொடங்கிவிட்டது என்றால் அது இன்று. புத்தாண்டு என்றாலே புதியனவற்றை புகுத்தும் எண்ணம் மனதில் எழுகிறது. ஆகையினால இந்த திருவழிபாட்டிற்கு செல்கின்ற நாம் அனைவரும் புதிய எண்ணங்களையும் புதிய நம்பிக்கையையும் புதிய மகிழ்ச்சியையும் புதிய அன்பையும் புதிய ஒளியையும் ஏற்றுவோமாக. வாழ்த்துக்கள். இந்த நான்கு வாரங்களில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தயவு செய்து இந்த லூக்கா 1:2, மத்தேயு 1:2 இந்த அதிகாரங்களை வாசித்து இயேசுவின் வருகைக்காக உங்களை தயாரிக்க அழைக்கிறேன். மத்தேயு 1:2 முதல் வாரத்தில் மத்தேயு 1வது அதிகாரத்தை வாசித்து தியானியுங்கள். 2வது வாரத்தில் லூக்காஸ் 1வது அதிகாரத்தை வாசித்து தியானியுங்கள். 3வது வாரத்தில் மத்தேயு 2வது அதிகாரத்தை குறித்து தியானியுங்கள். 4வது வாரத்தில் லூக்காஸ் 2வது அதிகாரம். இந்த இரண்டு அதிகாரங்களில், லூக்கு மத்தேயு, இந்த அதிகாரங்களில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இளமை பருவம், பிறப்பை பற்றி குறிக்கின்றன. அதோடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் வருகிற முதல் வாசகத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்றால், இந்த முதல் வாசகத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த எதிர்பார்ப்பு, இந்த வருகைக்காக காத்திருத்தல், இயேசு வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கைக்கு ஒரு ஒளிவூட்டக்கூடிய வாசகங்களாக அமையும். ஆகையினால இந்த திருவருகை காலம் ஒரு எதிர்பார்ப்பின் காலமாகவும் நம்பிக்கையின் காலமாகவும், கிறிஸ்து வரலாற்றிலும் பிறந்தார், இனி வரப்போகிறார், இரண்டாவது வருகை குறித்தும் சிந்திக்க கூடிய நாட்களாக இது அமைவதாக. ஆகையினால உங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் பல பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். இந்த வாழ்க்கையின் மத்தியில் தான் ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வருகிறார். விழிப்போடு இருந்து அவரை வரவேற்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எரேமியா 33வது அதிகாரம் 14-16 இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார். ஆனா என்னைக்குன்னு யாருக்குமே தெரியாது. நாட்கள் வருகின்றன. அப்பொழுது இஸ்ரவேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும், அந்த இஸ்ரவேல் வீட்டார் என்றால் வடநாடு, யூதா வீட்டார் என்றால் தென்னாடு, அந்த ஒன்றிணைந்த இஸ்ரவேல் ரெண்டு வீடாகியது. மேற்கே இஸ்ரவேல் என்றும்
பத்து கோத்திரங்கள். தெற்கே யூதா என்றும் இரண்டு கோத்திரங்கள், ரெண்டு வீடு ஆகியது. இந்த ரெண்டு வீட்டிலும் முதல் வீடு அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டது. இரண்டாவது வீடு யூதா பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது. ஆக இவர்களெல்லாம் நாடு இழந்து, ஆலயம் இழந்து, குரு இழந்து, வழிபாடு இழந்து, பலி இழந்து நிற்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். என்ன வாக்குறுதி? தாவீதின் அரசுக்கு முடிவே இராது என்ற ஒரு வாக்குறுதி. நீ எனக்கு வீடு கட்ட வேண்டாம், நான் உன்னுடைய ஆட்சியை கட்டுவேன், உமது ஆட்சிக்கு முடிவே இராது என்று தாவீதுக்கு யாவே இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாக்குறுதி நிறைவேறும். அந்த நாளில், அக்காலத்தில் நான் தாவீதில் இருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். கரும்பு விளைஞ்ச பிறகு, வெட்டின பிறகு என்ன செய்வாங்க? அடுத்த விளைச்சலுக்கு முதல்ல தீய வச்சு அந்த அந்த தோட்டத்தை பூரா கருக வைப்பாங்க. அந்த தீ வச்ச பிறகு அந்த கரும்பு வெட்டின அந்த கட்டை கரையன் இருக்கும். பிறகு தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி பாய்ச்சின உடனே அதுல ஒரு தளிர் வரும். எல்லாம் அந்த எருசலேம் நகர், எருசலேம் ஆலயம் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அங்கிருந்து ஒரு தளிர் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஊற்றுறார். நம்பிக்கை, ஓகே, அந்த நம்பிக்கையை ஊற்றுறார். என்ன நம்பிக்கை? தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன், அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு மீட்பர் வருவார் என்று சொல்கிறார். அந்த நாளில் யூதா விடுதலை பெறும். அடிமை தலையில் அந்த பாபிலோனியாவில் இருக்கிற அந்த யூதா விடுதலை பெற்று மீண்டும் எருசலேமுக்கு வரும். மீண்டும் ஆலயங்கள் கட்டப்படும், மீண்டும் மதில் சுவர்கள் கட்டப்படும். இத செய்யறது யாரு? யாவே சித்கேனு இதை செய்கிறவர், அவர் தான் செய்கிறார். ஆகையினால அவர் செய்கிறதுனால மக்கள் எல்லாம் பாதுகாப்போடு வாழ்வார்கள். அதாவது ஆண்டவரே நமது நீதி, இனிமேல் அவர் தான் ஆட்சி செய்ய போகிறார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. அவரது ஆட்சியில் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம். அவருடைய ஆட்சியில் நீதி நிலவும். எல்லாருக்கும், ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி, வெறுக்கப்பட்டோருக்கு நீதி. ஆண்டாண்டு காலங்களாக எலிகளை பிடித்து தின்று கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வருகை காலத்தில் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறாயா? யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி என்று நம்பிக்கையோடு இரு, உனக்கு நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும். அதத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாசகத்துல ஒன்னு தெசலோனிக் இருக்கு. இந்த தெசலோனிக்காவில பவுலடிகளார் மூன்றே மூன்று நாள் மூன்று பிரசங்கம் வைக்கிறாரு. அந்த மூன்று பிரசங்கத்துல அநேகம் பேர் இயேசுவை நம்பி அவர் பால் திரும்புகிறார்கள். ஆகையினால அந்த நம்பிக்கை தளர்ந்து விடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஒன்று இரண்டு கடிதங்கள் எழுதுகிறார். அந்த கடிதத்துல என்ன அழகாக சொல்கிறார்? சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நான் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவதாக. ஆகையினால ஒருத்தர் அன்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது குறுகிய காலம் இல்லை. ட்ரெயின்ல ஏறி என்ன, நான் பம்பாயிலிருந்து வரேன், ஓ நீங்க
பூனாவிலிருந்து வரீங்களா அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா பழகுவாங்க, காஃபி ஒன்றா வாங்கி குடிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து லஞ்சு ஒன்றா சாப்பிடுவாங்க, கொண்டு வந்து அதை பகிர்ந்து அப்படியே அன்பு வளரும் பெருகும். பிறகு ரேணிகுண்டா வரும், ஒருத்தர் இறங்கி போயிடுவார், இன்னொருத்தர் சென்னையில் இறங்குவார், அதோட அவங்க அன்பு காணாமல் போயிடும். அந்த மாதிரி அன்பு இல்லை, ஒரு ட்ரெயினில் ஏறி இறங்குகிற அன்பல்ல நம்முடைய அன்பு. இது அன்பு வளர்ந்து பெருகுவதாக மூன்றே மூன்று நாள் பிரசங்க வச்ச பவுல் அடிகள் அருக்கு அந்த தெசலோனிக்க மக்கள் மீது கொண்ட அன்பு பாருங்க, பெருகுவதாக. நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் கூட பிறந்திருக்கலாம், ரெண்டு ஆள் கூட பிறந்திருக்கலாம், அஞ்சு பேர் கூட பிறந்திருக்கலாம், பத்து பேர் கூட பிறந்திருக்கலாம். உங்களுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும், ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி என் சகோதரனை பிரிப்பது, சகோதரியை பிரிப்பது, முறைச்சிக்கிட்டு இருக்கிறது, சவால் விடுறது, சவுடால் பண்றது, இதெல்லாம் நல்லதே கிடையாது. நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பை ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இந்த வருகை காலம் அன்பை பெருகச் செய்கின்ற ஒரு காலமாக உங்களுக்கு அமைவதாக. ஆகையினால யார் யாருக்கிட்ட சண்டை போடுறோம், என்ன சண்டை, ஒரு காரணம் இருக்காது, அப்படி திரும்பிக்கிட்டு இருக்காது. பிரியமான சகோதர, அன்பு எல்லாத்தையும் தாங்கி கொள்ளும், அன்பு எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நம்ம வளரணும். அன்புல தான் வளரணும், பிரிவில் வளரக்கூடாது, பிரச்சனையில் வளரக்கூடாது, ஒருவர் ஒருவரை தள்ளுறதுல வளரக்கூடாது, அன்புல வளரணும். அன்பு வாங்க, நல்லா இருங்க, சாப்பிடுங்க, அடுத்த வருஷம் கூடுவோம், நல்லா இருப்போம், வாங்க அப்படி எல்லாரையும் அந்த அன்புல வளர செய்யணும், வளர வளரணும். அதைத்தான் அவர் சொல்றார். அதனால இந்த வரக்கூடியவர் அன்பானவர், அவர் அன்பானவர். அந்த அன்பை உங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் விதைத்து அந்த அன்பை வளர செய்வாராக, வளர செய்வாராக. பிறகு நற்செய்தி, லூக்காஸ் நற்செய்தி 21:25-28, 34-36, அது நேற்றே நாம் சிந்தித்தோம். ஆண்டவருடைய அந்த வருகை, ரெண்டாவது வருகையை பற்றி லூக்காஸ் நற்செய்தி திருவழிப்பாட்டு முறையில் எழுதியிருக்கிறார். அதில் கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும், மண்ணுலகின் மக்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள், உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர்கள் அச்சத்தினால் மயக்கம் உருவார்கள், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும், அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்களின் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இந்த படைப்புகள் அனைத்தையும் கொண்டு வந்து அந்த படைப்புகள் அனைத்தையும் புதியனவாக்குவேன், ஐ மேக் எவ்ரிதிங் நியூ, எவ்ரிதிங் நியூ, எல்லாவற்றையும் நான் புதியவனவாக்குவேன். கதிரவன், நிலா, விண்மீன், கடல், பிறகு வேற என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மனித இனம் அனைத்தையும் ஆண்டவர் புதிய படைப்பாக மாற்றுவதற்காக வருகிறார். ஆகினால கொஞ்சம் பயப்பட வேண்டாம். நம்ம இந்த கதிரவனை மாசுபடுத்தி இருக்கிறோமா, புத்து புதுசா உண்டாக்குறதுக்கு வருகிறார். நிலாவை நாம் மாசுபடுத்தி இருக்கிறோமா, அதை புதுசா உண்டாக்க வருகிறார். விண்மீன்களை மாசுபடுத்தி இருக்கிறோமோ அதை புதுசா உண்டாக்க வருகிறார். கடலை நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்கணும், நிறைய
நிறைய மாசுபடுத்தி கச்சடா இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் உள்ள கொட்ட, அதுக்கு கோபம் வந்து அது வந்து என்ன செய்யறது, ஒவ்வொரு நேரமும் டிப்ரெஷன், ஒவ்வொரு நேரமும் என்னது கடல் சுழற்சி, கடல் புயல், கடல் கொந்தளிப்பு, அதையெல்லாம் அது மழையாக கொட்டி தீர்த்து இன்னைக்கு தூத்துக்குடியே ஆராய்ப்பிருக்கு. தூத்துக்குடியில் என்னைக்கு மழை வேஞ்சி என்னைக்கு மேகம் வந்தது, அந்த தூத்துக்குடியே இன்னைக்கு ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால், அந்த கடல்ல உள்ள தண்ணி எல்லாம் அந்த வெயிலுக்கு அப்படியே ஆவியாய் மேலே ஏறி அப்படியே கொட்டி இருக்குது அந்த தூத்துக்குடியில. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஒரு அடையாளம். இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார், விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஆகையினால மானிடன் மகன் வருகை, அதுக்காக நீங்க என்ன நேரமோ ஒன்று நேராது, அவர் மட்டும் வருவார். ஓகே, பிறகு நேற்று முழு பிரசங்கமும் அந்த ரெண்டாவது பகுதியை பற்றி சொன்னேன். அவர் வருகின்ற பொழுது நம்ம எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கணும், தலை நிமிர்ந்து நிற்கணும். அந்த தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால், குடிவெறி, களியாட்டம், இந்த உலக கவலைகள், அதிலிருந்து நம்முடைய மனசு மந்தமாகாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அதை பற்றி நான் சொன்னேன், மந்த நிலை, தேக்க நிலை, இந்த குளிர்ந்த நிலை, காஃபி குளிர்ந்துச்சுன்னா குடிக்க ஒரு மாதிரி இருக்கும், ஆறிப்போன நிலை, நல்லா பிரியாணி ஆக்கி வச்சுட்டு சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா ஆறிப்போன நிலை, இதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நடக்கும் மந்த நிலை. வருவார் வருவார்னு சொல்கிறாங்க, எங்கே வந்திருக்காரு? தேக்க நிலை, அவர் வரட்டும் பிற பார்த்துக்கிடுவோம், என் வேலையை நான் பார்க்குறேன். குளிர்ந்த நிலை, அப்படியே ஆறி போன நிலை, நம்முடைய ஆன்மீகம் இப்படி ஆகிவிட்டது. மந்த நிலை, தேக்க நிலை, குளிர்ந்த நிலை, ஆறிப்போன நிலை, இந்த மாதிரி ஆகிவிடாதீர்கள். எதுல, குடி வெறியிலும் களியாட்டத்திலும் உலக கவலையிலும் உங்களுடைய மனமும் சிந்தனையும் உடலும் தேக்க நிலை, குளிர்நிலை, ஆறிப்போன நிலைக்கு நீங்க ஆக்கி விடாதீர்கள், விழிப்பாயிருங்கள் என்று சொல்கிறார். விழிப்பாயிருங்கள். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆடி மாசம் நிறைய காற்று அடிக்கும், ஆடி மாச காற்று. அதனால அந்த ஆடி மாசத்துல திருமணமானவர்களை ஒன்று சேர்க்க விடாமல் அவர்கள் பிரித்து வைத்திருப்பார்கள். இந்த பிரித்து வைக்கப்பட்டவர்களுடைய ஏக்கம், ஒருவர் ஒருவரை சந்திக்கணும், ஒருவர் ஒருவரோடு உறவாடணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து பெரும் மூச்சாக வெளியில் விட்டு அது ஆடி காற்றாக வீசுகிறது என்றெல்லாம் பேசுவார்கள். இப்பொழுது 500 ஆண்டுகள், 400 ஆண்டுகள் ஆண்டவரை பிரிந்திருக்கிற இந்த இனம், இந்த 2000 ஆண்டுகள், 400 ஆண்டுகள், இப்படி ஒவ்வொரு வருஷங்களா பிரிந்திருக்கக்கூடிய நாட்கள், ஆண்டவரை பிரிந்திருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் மக்கள், இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ மக்கள் எல்லாரும் பெருமூச்சு விடக்கூடியது. எப்போ வருவாரு, எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடக்கூடிய நாட்கள் இது. அவர் வருவார், வருவார். அதுல சொல்லப்பட்டு, ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையாலும் மந்தமடையாது, மந்தமடையக்கூடாது, மந்தமடையக்கூடாது, குளிர்ந்து போகக்கூடாது, ஆறி போயிடக்கூடாது. பார்த்துக்கொள்ளுங்கள், அது திடீரென ஒரு கன்னியை போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். அதை பற்றி நேற்று ரொம்ப தெளிவாக சத்தமாக சொல்லிட்டேன். ஆகையினால மண்ணுலகம் குடியிருக்கும் எல்லோரும் மீதும் அந்த நாள் வந்தே தீரும், வந்தே தீரும், மந்தமாயிருக்காதீர்கள். ஆகையினால
நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராக எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாட. இந்த எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடக்கூடிய இடம் நற்கருணை. ஆகையினால இந்த முதல் வாரத்தில் குடும்பத்தோடு நற்கருணைக்கு சென்று பாடி அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய உணவை உண்டு எல்லோரும் தலை நிமிர்ந்து நிற்போமாக. அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருகிறார். உன்னில் இருக்கிறவர் அந்த நற்கருணையில் எழுந்தருளி ஏற்று அவர் வருகிறார். ஆகையினால் ஆயத்தமாப்போம், தயாரிப்போம், விழிப்போடு இருப்போம். ஆசீர்வாதம். இந்த நான்கு வாரங்களும் உங்களுக்கு நம்பிக்கையையும் ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் கொண்டு வருவதாக. ஆமென்.